ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் இருக்குது பேச, டைம் கிடைக்கும் போது அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நாராயணன் ஜெகதீஷனை பற்றி பேச போகிறேன். எஸ், சேபாக் சூப்பர் கில்லிஸ் விளையாடுறாரு இல்லையா, வெரி குட் பிளேயர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், சிஎஸ்கேக்கு வேறு விளையாடுறாரு. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் ஈஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். பொதுவாகவே சென்னை மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நாராயணன் ஜெகதீஷன். இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. 2016 TNPL தான் அவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெரி குட் பிளேயர். இவர் டெபு ஒரு ரஞ்சி ட்ராஃபி 2016 ஆச்சு. 2017 ஜனவரியில் தான் T20 டெபு ஆச்சு ஃபார் தமிழ்நாடுக்காக விளையாண்டார் ஹைதராபாத்துக்கு எதிராக. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். 2018 CSK எடுத்தாங்க இவரை, உங்களுக்கு தெரியும் ஆப்ஷனில். ஆனால் 2020 துபாயில் நடந்தப்போ தான் ஒரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் விளையாண்டார் RCBக்கு எதிராக. அப்புறம் இந்த வருஷமும் சிஎஸ்கே திருப்பி ஆப்ஷனில் எடுத்தாங்க, ஃபியூ மேட்சஸ் விளாண்டார். அதெல்லாம் தெரியும். சில முக்கியமான விஷயங்களை இவரை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டால் பிளேயர், 5.11, ஆல்மோஸ்ட் 6 ஃபீட்டு, 5.11 இன்ச்சு, 6 ஃபீட்டு, 26 வயசு ஆகுது. ஃப்ரம் கோயம்புத்தூர் ஐசை சேட், ஃபென்டாஸ்டிக் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. அண்ட் போன வருஷம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்தது இல்லையா, 2021 ஃபைனலில் 90 ரன்ஸ் அடித்தார் அவர். ஆமாம், இட் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் பிளேயர் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வேறு அதில். அண்ட் இவரோட T20 கேரியர் பார்த்தீங்கன்னா 45 மேட்ச் விளையாடிருக்காரு. எல்லாம் விளாண்டது சயித் முஷ்தாக் அலி, எல்லாமே T20 எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு பிரிவில் சேர்த்து 45 விளையாடிருக்காரு. அதில் வந்து 954 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 32.9, ஸ்ட்ரைக் ரேட் 118, 100 அடிக்கலாம் 550 அடிச்சிருக்காரு, 82 ஃபோர் அடிச்சிருக்காரு, 31 சிக்ஸு கீப்பிங் பண்ணும்போது 14 கேட்ச், 3 ஸ்டம்பிங் ரன் பண்ணியிருக்காரு. இஸ் போர்ட்டேஜ் டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நிறைய ஸ்கோர் பண்ண யார் ஒருத்தர் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் 4 டே மேட்சஸ்னால் நல்லா விளையாடுறாங்களோ அதாவது அவங்க டெம்பரமெண்ட்டு, கன்சிஸ்டண்ட்டு பெர்ஃபார்மன்ஸு, யூனோ பேஷன்ஸு, ஹவு டி பில்ட் அண்ட் இன்னிங்ஸு, ஸோ மெனி திங்ஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு அல்லந்த வரும். அதை விளையாடிட்டிங்கன்னா நீங்கள் நீட்டாக எல்லாம் இதுவும் விளையாடலாம். ஃபஸ்ட் கிளாஸ் கேரியரே பார்த்தீங்கன்னா 26 ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சில் இருக்கார். அதான் அந்த ரஞ்சி ட்ராஃபியெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். 1661 ரன் அடிச்சிருக்காரு, 37.10 அவரோட ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்டு 54.6. இது என்ன ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு வரேன் பார்க்குறீங்களா, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சி, 100 பால் வேணால் 45 பால் விட்றாருன்னா ஈஸிலி ஈ நோஸ் அவுட் லீவ் த பால், கார்டு எங்கே வைக்கிறது, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் லீவ் பண்ணுறது, லெக் சைட் பால் லீவ் பண்ணுறது. தட்ஸ் வை ஃபஸ்ட் கிளாஸில் 54.6 இஸ் அ வெரி குட் கன்சிஸ்டன்ட் ரேட்டு, ஏன்னோ ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்கிறேன். 400 அடிச்சிருக்காரு, 550 அடிச்சிருக்காரு, 124 ஃபோர், 19 சிக்ஸ் அதுலேயும் அடிச்சிருக்காரு அவர். 57 கேட்சஸ், 3 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு கீப்பராக இருக்கும்போது. இதெல்லாம் சம்பவம் ஸ்டாட்ஸ் ஆகுது. இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் சிஎஸ்கேக்கு இன்னும் நிறைய விளையாடுவார் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஊத்தப்பா ராய்டெல்லாம் நான் வந்ததுக்கப்புறம் யூ வில் பி மெயின் ஸ்டே ஃபார் சிஎஸ்கே. தோனி அடுத்த சீசன் ஆட்ட போகிற, அதுக்கப்புறம் பாப்பா இவரோட விக்கெட் கீப்பிங் சிஎஸ்கே எப்படி பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு பிரீமியர் லீக் வருவோம். இவர் 2016 2019 வரைக்கும் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் தான் விளாண்டார். 4 சீசனு, 16, 17, 18, 19 திண்டுக்கல் ட்ராகன்ஸ். 2020 டோர்னமெண்ட் நடக்கலை பேண்டமிக்னால. 2021 இவரை ரீடைன் பண்ணல, இவரை ரீடைன் பண்ணல. சேபாக் சூப்பர் கில்லிஸ் எடுத்தாங்க இவரை. சேபாக் சூப்பர் கில்லிஸ் எடுத்தார்னா நோ லுக்கிங் பேக் தெரியும். ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்சுங்க, 90 ரன்ஸ் ஆஃப் 58 பால்ஸ், 7 ஃபோர், 2 சிக்ஸ் அடிச்சா ரூபி திருச்சி வரையறதுக்கு எதிராக. அந்த 2021 திண்டுக்கல் ஃபார்மர் டீமுக்கு எதிராக எல்லாருமே ஜாலியாகிடும். ஃபார்மர் டீமுக்கு எதிராக ராஷித் கான் அவட்டும் டேவிட் வார்னர்லாம் அடிச்சாங்க தெரியுமா, SRHக்கு எதிராக. அந்த மாதிரி இவர் ஃபார்மர் திண்டுக்கல் ட்ராகன்ஸுக்கு எதிராக என்ன ஆச்சுன்னா, குரூப் மேட்சில் போன வருஷம் சொல்கிறேன் நான், குரூப் மேட்சில் 40 அடிச்சார் 27 பால்ஸில் திண்டுக்கல் ட்ராகன்ஸுக்கு எதிராக. நம்ம நாராயண் ஜெகதீஷன் பிளேயிங் ஃபார் சேபாக் சூப்பர் கில்லிஸு, 3 சிக்ஸ் அடித்தார், 24 ரனில் ஜெயித்தாங்க. அதில் குவாலிஃபயர் 2 வர விளாண்டாங்க, அதில் திண்டுக்கல் ராக திருப்பி அடித்தாங்க 8 விக்கெட்டில். அதில் 21 அடித்தார் 27 பால்ஸில். அண்ட் ஃபைனல் பார்த்தா நான் சொன்னேன், நிறைய மேட்சஸ் விளையாடிருக்காரு, ரஞ்சி ட்ராஃபி விளையாடிருக்காரு, சயித் முஷ்தாக் அலி ஆகட்டும், துலீப் ட்ராஃபி ஆகட்டும், விஜய் ஹசாரி ஆகட்டும், ஆம்பிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி குட் காம் அண்ட் கம்போஸ்ட். போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசும் போதெல்லாம் நீட்டாக பேசுகிறதாகட்டும், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், ஃபென்டாஸ்டிக். எம்எஸ் தோனி கீழே ட்ரெயின் ஆகி வராரு, சிஎஸ்கேல இருக்கார் 4 வருஷமும் அவங்களுக்கு தெரியும். இவர் தோனி கீழே வந்தவர் தானே, விராட் கோலி ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், ஹார்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சால், இவங்க எல்லாமே அவங்க கீழே வந்தவங்க. இப்போ நாராயண் ஜெகதீஷன் நிறைய விஷயங்கள் கற்றுந்துருப்பார் தோனி கிட்டேருந்து. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராக நல்லா ஷைன் ஆகிறதுக்கு தோனி ஒரு காரணம். இந்தியாவுக்கு விளையாடும் போது அவர் கீழே விளையாடும் போது இ ட்ரெயின் எம் லாட். அதே மாதிரி நாராயண் ஜெகதீஷனும் ஃபென்டாஸ்டிக் கீப்பிங் கீப்பர், தோனி இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பார். இஸ் அ வெரி குட் பிளேயர், பிளேயர் டு பி வாட்ச்ட் அவுட். நீங்கள் வந்து இப்போ சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஜெயிக்கினா இவர் அவுட் பண்ண தான் முடியும். இவர் நின்னார்னா சேபாக் சூப்பர் கில்லிஸ் அடிக்கிறது கஷ்டம் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில். ப்ரிவியூ வரும்போது ஒவ்வொரு மேட்சை பற்றி பேசுகிறேன், ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். இஸ் ஐ நோ பிக் மேட்ச் பிளேயர்,
நாக் அவுட் மேட்செலாம் ரொம்ப கஷ்டம் வரலாம் அவுட் பண்ணுறது. பிக் மேட்ச் பிளேயர்னா அந்த டெம்பரமெண்ட், கன்சிஸ்டன்சி, எக்ஸ்பீரியன்ஸ், ஹி பிரிங்ஸ் எவ்ரி திங் ஆன் டு த டேபிள். வெரி குட் பிளேயர். அண்டு தமிழ்நாடுக்கும் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நிறைய 100 அடிச்சிருக்காரு, ரஞ்சி ட்ராஃபி ஆகட்டும் எல்லா மேட்சஸ்லேயும். அண்ட் 2021 சயித் முஷ்தாக் அலியில் வந்து லீடிங் ரன் ஸ்கோரருங்க, 8 மேட்சில் 364 ரன் அடித்தார் அவர். ஆமாம், ஒரு விதில் தமிழ்நாடுக்கும் லீடிங் ஸ்கோரர் விஜய் ஹசாரேயில் போன சீசன் முன்னாடி. எனிவே, இதெல்லாம் சம் ஆஃப் தி ரெக்கார்ட் அபவுட் நாராயண் ஜகதீஸ். ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இதை மிஸ் பண்ணி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னோ இப்போது ரீசெண்டாக அவர் வந்து சூப்பர் கிங்ஸ் அகாடமி வந்து ஒரு ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு பேசி ஏப்ரல் மே முடிஞ்சப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ வந்தார். பாய்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணார், சின்ன பாய்ஸ் எல்லாம் பசங்களாம் அவர்கிட்ட பேசினாங்க. இஸ் ஷேர் இஸ் தாட்ஸ் இஸ் ஒப்பீனியன், இவரோட அட்வைஸ்லாம் பண்ணார். ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள், ரொம்ப நல்லா பசங்களாம் இது பண்ணாங்க. நீங்களும் பக்கத்து பக்கத்தில் அகாடமியில் போய் சேருங்க, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சூப்பர் கிங்ஸ் அகாடமி ஆகட்டும், சென்ட் பீட்ஸ் அகாடமி ஆகட்டும், எது உங்களுக்கு கன்வீண்ட் போய் சேருங்க. ஏன்னோ கிரிக்கெட்டை கேரியராகவே நீங்கள் ஆக்கிக்கலாம். மேட்சஸ் டிஎன்பிஎல் எல்லாம் வரப்போகுது, ஸ்டார் டிவிலையும் ஹாட் ஸ்டார்லேயும் என்னோடய ரிவ்யூ கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிரௌண்டில் போய் பாருங்கள் மேட்சஸை, திருநெல்வேலியோ, திண்டுக்கலோ, சேலம் அண்ட் கோயம்புத்தூர். இம்ப்ரூவ் அவர் கிரிக்கெட்டிங் நாலேஜ், கேரியராகவே ஆகிக்கலாம் பாய்ஸ். ரைட், இதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிங்க. பயணங்கள் தொடரட்டும், நிறைய மேட்சஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.